எனக்கு உறவும் முக்கியம் இல்லடா, நீடா நாயமுடா. வணக்கம், நெருப்பு தமிழர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம், ஒரு சின்ன ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விளையாட்டு திடலோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இது கனடாவில் இருக்கக்கூடிய ஸ்கார்ப்ரோ பகுதிகளில் ஓல்ஃபிஞ்ச் மார்னிங் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம். இப்போ இந்த இடத்துல குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க. மரங்கள் எப்படியெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மரங்கள்லாம் எப்படி பராமரிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது மக்களுக்கான அடிப்படை தேவை இல்லை. மக்களுக்கு இது அடிப்படை, இது இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் கட்டாயமும் இல்லை. ஆனால் இதை விட முக்கியமானது, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ இதையெல்லாம் இவர்கள் வந்து எவ்வளவு தங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவங்க பார்க்குறாங்க. முதல்ல அடிப்படை தேவைகளில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதற்கப்புறம் உணவு, ஒரு வேலை, இது நமக்கு ரொம்ப அடிப்படையில் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விடயத்துக்கு வர வேண்டாம் இது. ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த அடிப்படை தேவைகள் என்பது நமக்கு எல்லாமே எப்படி அடிப்படை தேவைகளோ, உணவு, உடை, நீர், இதெல்லாம் எப்படி நமக்கு அடிப்படை தேவையோ அதை போலவே இவங்க வந்து இயற்கையை பராமரிக்கிறாங்க. இயற்கையை பராமரிப்பதிலும் அவங்க வந்து அடிப்படை தேவையாகவே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு ஒரு இது நம்ம பார்க்கும்போது, இது ஒரு சாலை. இந்த சாலையில் நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா தினமும் இந்த சாலையில் தான் நம்ம போகிறோம். இந்த சாலையில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதியை எப்படி பராமரித்து அதை தினந்தோறும் இங்கே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி எப்படி அவங்க வேலை செஞ்சு உணர்வுகளோடு உண்மையோடு வேலை செஞ்சு இந்த இடத்த பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள், பொதுவாக எங்கள் ஊர்களெல்லாம் இந்த குப்பை கூலங்கள் சுத்தம் செய்யப்படாமல் அது அங்கேயும் இங்கேயும் சாக்கடையும் குப்பையுமா, அதற்கப்புறம் ஐயோ அவ்வளவு கேவலமாக அருவுறுப்பாக இருக்கும். இதனால் ஒரு ஒரு வருடத்திற்கு, ஒரு மாதத்திற்கு தினமும் தினமும் பல குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் ஏற்பட்டு குழந்தைகள்லாம் அழியக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். இப்போ இதை பார்க்குறீங்க, ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு இருக்கக்கூடிய இடங்களை, இதில் வந்து வெறும் 3 மாதங்களுக்கு தான் கனடாவினுடைய இயற்கை. அதுக்கப்புறம் கனடாவில் இயற்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த வெறும் 3 மாதங்கள், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஓரிரு மாதங்களில் இதெல்லாம் பனியால் மூடிடும், அதுக்கப்புறம் இது இருக்காது. வெறும் இந்த 3 மாதங்களில் எவ்வளோ பெரிய பராமரிப்பை இவங்க மேற்கொள்கிறாங்க, இயற்கைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இயற்கையை எவ்வளவு நேசிக்கிறாங்க, அந்த இயற்கைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இது இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் இந்த பூங்காவே இருக்காது, இந்த பூங்காவே நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாமே பனியால் மூடிடும். அப்படிப்பட்ட இடத்த இவங்க எவ்வளவு அழகாக சுத்தம் செய்து எப்படி பராமரிக்கிறாங்க, அதை எவ்வளவு உணர்வுபூர்வமாக வேலையை செய்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஊர்களில் நடக்கக்கூடிய இடங்களில் அப்படின்னா நம்ம என்னென்னு கேட்போம், யாரும் சுத்தமும் செய்கிறது கிடையாது, எதுவும் பண்ணுறதில்ல. அந்த முனிசிபாலிட்டி சொல்லக்கூடிய நிலையங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, யாரும் வேலையும் செய்கிறதில்ல. அரசு கொடுக்கக்கூடிய காசுகளை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு வரிகளை மட்டும் வசூலிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான ஒரு அழகான ஒரு இயந்திரம், அந்த இயந்திரத்தை வச்சு எவ்வளவு அருமையாக சுத்தப்படுத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த காணொலியில் பார்க்குறோம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு வேலையையும் உணர்வுபூர்வமாக செய்யணும், அது மக்களுக்காக ஒரு அரசு செய்யணும், அந்த அரசினுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் எல்லாம் உண்மையாக உழைக்க வேண்டும், உண்மையாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இயற்கையை நேசிக்கும் கனடா, மரங்களை பாதுகாக்கும் கனடா, பூச்செடிகளையும் பாதுகாக்கக்கூடிய கனடாவே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதநேயத்திற்கு என்றும் மகத்துவம் தான் கனடா. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.